பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்பவாது புத்தி வந்தது, ஒழுங்கா செய். அரங்கு, ஒழுங்கா செய்றேன், அதுவும் உடனே செய்றேன். அந்த இனிஷியல் பேமெண்ட் மட்டும் எப்ப வாங்கிக்கிறது? அது இல்லமா, விசாரணைன்னு வந்துட்டாலே போக்குவரத்து செலவு நிறைய இருக்குதுல்ல. மனுஷன் கட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் அசிங்கப்பட்டுவதை நிக்கிறாங்க. யார் என்னன்னு கேட்டு ரத்தம் கொதிக்க வேணாம். அதுக்கு நீ கமிஷன் கேக்குற. உனக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகம் வந்துருச்சுல்ல, நீ எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடு. அவ யாரு என்ன எதுக்கு வந்திருக்காங்கிறத நான் விசாரிக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க, போங்க. இவ யாரு, எதுக்கு பெங்களூர்ல இருந்து இங்க வந்து நம்ம குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்றான்? கண்டுபிடிக்கிறான். பேக் கொடுங்க. ஐயோ பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்டோட கெஸ்ட்டுங்க, கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். கொடுங்க. ஐயோ இல்ல, விடுங்க, நானே எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க கொடுங்க. நீ கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். கொடுங்கன்றல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன், வாங்க. வாங்க வாங்க. சின்னம்மா நின்றுட்டு இருக்க, போய் எடுத்துட்டு வா. சின்னடா, ஆர்த்தி தட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. என்ன? இல்ல, ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த ஊர்ல எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ, சூப்பரா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இந்த ஊர்ல இன்னும் நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்கு, நான் உங்களை அப்புறமா கூட்டி போய் காமிக்கிறேன். தேங்க் யூ. ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி கரைச்சிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு? எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி சக்காலத்தி ஆர்த்தி எடுத்து வீட்டு கூட்டு வரலாம் முடிவு பண்ணிட்டியா? அதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வந்திருக்கிறது உங்க சக்காலத்தி இல்ல, உங்க மருமக. என்னடி சொல்ற, மருமகளா? எனக்கே தெரியாம என் புள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? சத்தம் போடாதீங்க, அந்த பொண்ணு காதல இதுல விழுந்துட போகுது. எந்த பொண்ணு? பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு கோயில்கள் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கா. வர வழியில ஊருக்குள்ள இறக்கி விட்டு போயிடுங்கன்னு ரங்கநாயகி கார்ல வந்திருக்கா. நம்ம காரும் ரங்கநாயகி காரும் இடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மள கார்ல ஏத்திட்டு வந்தவங்கன்னு பாக்காம அந்த பொண்ணு நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்குன்னு அவகிட்ட சண்டைக்கு போயிடுச்சு. நீங்க ரங்கநாயகி மூஞ்ச பாக்கணுமே, காத்து போன பலூன் மாதிரி புஸ்ன்னு போயிடுச்சு. ஏண்டி, எங்கயோ போறவள வீட்டு கூட்டு வந்து ஆர்த்தி எடுக்க போறியா? ஐயோ உங்களுக்கு புரியல, அதுக்கப்புறம் அவ கதிர் கூடவும் சண்டை போட்டா. நம்ம குடும்பத்துக்கு யார் ஆகாதவங்களும் அவங்கள துரத்தி துரத்தி போய் சண்டை போடுறா. ஏய், சண்டை போடுறவளா இருந்தா அவளுக்கு குஸ்தி பள்ளி கூட வச்சு கொடுத்து நடத்த சொல்லு. அத விட்டுட்டு வீட்டுக்கு மருமகள்னு கூட்டு வந்துருவியா? அது மட்டும் இல்லங்க, உங்க பையன் அவள கார்ல ஏத்திட்டு வந்தப்ப பார்த்தா பாருங்க ஒரு பார்வை, அவள பிச்சு திங்கிற மாதிரி இல்ல பார்த்தா? என்ன பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க? அவனுக்கு புடிச்சிருக்குங்கிறதுக்காக எவ்வளவு ஒருத்திய வீட்டுக்கு மருமகளா கூட்டு வந்துருவியா? பொண்ண பாக்காம நீங்க பாட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அவளை மட்டும் பாத்தீங்க, இந்த பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்களே அடம் பிடிப்பீங்க. சும்மா தேவதையாட்டம் இருக்கா? இத்தனை வருஷத்துல நம்ம புள்ள பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் அவளை பார்த்து ஆசைப்பட்டதுதான். அவதான் இந்த வீட்டு மருமக, நான் முடிவு பண்ணிட்டேன். அவளை பார்த்தா நீங்களும் அதான் சொல்வீங்க, ஐயோ என் மருமக வேற வாசல்லே நிக்கிறா. அந்த கதிர் பயில பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அந்த குடும்பமே மோசமான குடும்பம், எல்லார்ட்டையும் இப்படிதான் நடந்து பாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமாமா. வரண்டா. என்ன ஆண்டி, எதுக்கு இதெல்லாம்? முதல் முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க, ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், இதெல்லாம் வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ரங்கநாயகி குடும்பம் உன்னை கரிச்சு கொட்டி இருக்கு, அவங்க கண்ணு பூரா உன் மேலதான் இருக்கு. அந்த தோஷம் கழிய வேண்டாமா? வா. ம், வா. அப்பா வணக்கம். உள்ள போமா? மா, சிட்டில இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்லமா. நீதான் வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமான்னு சொல்லணும். வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா? வாங்க வாங்க.
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. எப்படிங்க மருமக? அதெல்லாம் நல்லா தான் இருக்கா. அதுக்காக ஆரத்தி எடுத்து கொத்துசாவி இடுப்புல வச்சுக்கணும் கொடுத்துருவியா? இந்நேரம் உங்க பையன் கொடுத்திருந்தாலும் கொடுத்துருக்கா, சீக்கிரமா பாத்தீங்களா? கூப்பிட்டான், தள்ளுங்க தள்ளுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாடி ரூம் சுத்தம் பண்ணிடு, இவங்க அங்கதான் தங்க போறாங்க. சரிங்கம்மா. பெட்டி எடுத்துருப்போம். எப்படிமா வீடு எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா அங்கிள், நல்லா இருக்கு. இவங்க எல்லாம் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. கடவுள் தான் என்ன கூட்டிட்டு வந்து விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களை சாப்பிட கூட்டிட்டு போ. வாமா போங்க. சாந்திகா மேல ரூம் கிளீன் பண்ண போயிருக்காங்க, நான் போய் எல்லாம் சரியா இருக்கேன் பாத்து வரேன். ஏன் ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு போய் நீயே கூட்டி விட்டு வந்த? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினப்பா.